Hi guys, ellarkum vanakkam and welcome back to my channel. This is Vagithu Veeran. So romba naalukku appuram ellar pakkam ellar eppadi irukkeenga? Okay, nama innikku pathina oru super ana summer kaana skin care routine da paakka porom. Indha summer la pathi nama skin nama eppadi paadhukaakkanum ellama nama innikku paakka. Indha summer la pathi nama skin pathina damage aagradhukku chances nariyave irukku. Neenga ippa first time enoda video paakringa marakama subscribe panikkeenga and pakkathula irukka bell icon click pannittu all select panikkeenga. Appo dhaan na porra videos ungalku regular notification varum. Neenga open panni paakka rombave easy. நம்ம இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி நம்ம ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அப்படி உடனே டேன் ஆகிடும் அப்படி உடனே கறிக்கிட்டே தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கிளென்சிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி பழ ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். நம்ம பால் பார்த்திங்கன்னா ரா மில்காக தான் எடுத்துக்கணும், அதாவது பச்சைப்பாலாக தான் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குதுன்னா நீங்கள் பாலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தக்காளி பழ ஜூஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எந்த ஃபேஷியலும் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கிளென்சிங் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். நான் கிளென்சிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம கிளென்சிங் பண்ணுறதுக்கு பார்த்தா ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ காட்டன் ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிக்கலாம். இதுமாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை கிளென்சிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தக்காளி பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பீஜியம் கண்டென்ட் கொண்டது. அதாவது தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக பிரைட்டனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்களா, நீங்கள் தக்காளி மட்டுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தக்காளி. அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம கிளென்சிங் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னில் வந்து நம்ம டவலாக ஒக்கிட்டே எடுக்கணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே வைப் பண்ணக்கூடாது. இந்த ஹோம் ரெமெடி கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பாய்ஸ்க்கும் சேர்த்து தான். சார் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்மளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கூட நம்மளுக்கு தேவையில்ல. 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கல்ஸை ரிமூவ் பண்ணி ஃபேஸை பிரைட்டன் அண்ட் லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்க டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இந்த காஃபி பவுடருக்கான ஃபேஷியல் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கூட ஃபேஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இதனால் உங்கள் ஃபேஸ் வந்து டேமேஜ்லாம் ஆகாது. நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணக்குள்ள ப்ரெஷ்ஷை விட நம்ம கையால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 4 டைம்ஸ் பண்ணலாம். ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த பிரைட்டனாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலிங்கான வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாக நான் க்ளோவிங்காக இருக்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதானே தெரியல, நீங்கள் வீட்டில் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் க்ளோவிங்காக இருக்கும். நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் முடிச்சதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபேஸில் சீரம் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் நல்ல விட நான் உங்களை பார்க்குறேன். இந்த ஃபேஷியல் பற்றி வீக்லி 3 டைம்ஸ் பண்ணலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறது மூலிமா பார்த்தா நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் அண்ட் சாஃப்டாகவும் ஆகும். அது மட்டும் நம்ம ஃபேஸில் இருக்க டேட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் நல்ல வீடியோஸ் தான் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை.